சித்தங்கேணி இளைஞன் கொலை வழக்கில் மூவரை கைது செய்யுமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவு. மாவீரன் நாள் நினைவேந்தலுக்கான பொருட்களை சேகரிக்கும் கூடம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் அமைப்பு. துட்ட கைமுனுவை மதிக்கும் சிங்கள இளைஞ யுவதிகளே, மாவீர துயிலும் இல்லங்களுக்கு வருகை தாருங்கள். தமிழ் மக்களின் உணர்வுகளை மீட்டுக் கூடுங்கள். ஸ்ரீதரன் பகிரங்க அழைப்பு. அனைத்து மாவீரர்களது பெயர்களும் பொறிக்கப்பட்டு அந்தந்த இடங்களில் நினைவேந்தலுக்கு ஏற்பாடு. கனகபுரம் மாவீர துயிலுமில்ல ஏற்பாட்டுக் குழு அறிவிப்பு. நாட்டுக்கு பெருமை சேர்த்த அகிலத்திரு நாயகிக்கு மாவட்ட செயலகத்தினால் கௌரவிப்பு. இந்திய இழுவை படகுகளை தடை செய்ய கூறி முல்லைத்தீவு கடத்தொழில் அமைப்புகள் கவனயீர்ப்பு போராட்டம். கொக்கு தொடுபாய் மனித புதைகுழி அகழ்வு கொழும்பிலிருந்து ஸ்கேனர் இயந்திரத்துடன் வருகை தந்த குழு. கிழக்கை விட்டுவிட்டு எத்தகைய அரசியல் தீர்வுகளையும் ஏற்பதற்கு நாங்கள் ஒருபோதும் தயாரில்லை. சட்டத்தரணி சுஹாஸ் திட்டவட்டம். ஒரு வாரத்துக்குள் அடையாளம் தெரியாதவாறு கொலை செய்வேன், மஹிந்தவுக்கு விடுக்கப்பட்ட மிரட்டலால் பதட்டம். இலங்கையில் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கவலை. தொடர்பது விரிவான செய்திகள். சித்தங்கேணி இளைஞன் கொலை வழக்கில் வட்டுக்கோட்டை போலீசார் மூவரை கைது செய்யுமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வட்டுக்கோட்டை போலீசாரினால் சித்தங்கேணி பகுதியைச் சேர்ந்த நாகராசா அலெக்ஸ் என்னும் இளைஞன் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளான நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தமை தொடர்பிலான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதேவேளை யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகம் முன்பாக வல்லமைக்கு மாறாக அதிகளவு போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர். வட்டுக்கோட்டை போலீசாரின் சித்திரவதையால் உயிரிழந்த இளைஞனின் நீதிமன்ற விசாரணைகள் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இளைஞன் உயிரிழந்து யாழ் நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் என்பதால் கொலை தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது. கடந்த திங்கட்கிழமை இளைஞனின் உடற்கூற்று பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட போது நீதவான் நேரில் சென்று சட்ட வைத்திய அதிகாரியிடம் பரிசோதனை தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். தொடர்ந்து யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு சென்று சிறைச்சாலை அத்தியகச்சர் மற்றும் உத்தியோகத்தர்களிடம் வாக்குமூலங்களை பெற்றிருந்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சிறைச்சாலை அத்தியகச்சர், சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் கொலையான இளைஞனுடன் கைதான மற்ற இளைஞன் ஆகியோர் மன்றில் தோன்றி தமது சாட்சியங்களை பதிவு செய்தனர். அதேவேளை சட்ட வைத்திய அதிகாரி உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையும் மன்றில் சமர்ப்பித்துள்ளார். சித்திரவதைக்குள்ளாகி உயிரிழந்த இளைஞனுக்கான பெருமளவாக சட்டத்திறனிகள் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அறிவுசால் யாழ்ப்பாண நீதிவான் அவர்கள் சில கட்டளைகளை வழங்கியிருக்கின்றார். முதலாவது கட்டளை, இறந்தவரின் நலன்களை கவனிப்பதற்காக பெரும் எண்ணிக்கையில் இன்றைய தினம் ஆஜராகியிருந்த சட்டத்திறனிகள் குழுவினாலே மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தின் பேரிலே இடப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைய தினம் சாட்சியம் அளித்த 5 சாட்சிகளிலே 3வது சாட்சியாக சாட்சியமளித்த நபர் இறந்தவருடன் சமகாலத்தில் தானும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறியிருப்பதன் அடிப்படையிலே அவரின் சாட்சியத்திலே அவரால் பெயர் குறிப்பிடப்பட்ட 2 போலீஸ் அலுவலர்களை கைது செய்து நீதிமன்ற முன்னாலே முன்னிலைப்படுத்துமாறு யாழ் பிராந்திய பிரதி போலீஸ் அதிபர் அவர்களுக்கு மாண்புமிகு நீதிமன்ற இன்றைய தினம் கட்டளையிட்டிருக்கிறது. மேலும் இந்த சாட்சி தன்னுடைய வாக்குமூலத்திலே தான் போலீஸ் நிலையத்திற்கு வெளியிலே சில இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தாக்குதல் செய்த மற்ற சாட்சியின் அடையாளங்களை சொல்லியிருக்கேன். வெளியில் கொண்டு செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டதன் அடிப்படையிலே அந்த இடங்களுக்கு அவரை அழைத்து சென்று அந்த இடங்களை
விஞ்ஞானபூர்வம் அடையாளம் காண்பதற்கும் விஞ்ஞானபூர்வமான பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவதற்குமாக கட்டளையொன்றை ஆக்குமாறு இன்றைய தினம் போலீஸ் தரப்பில் ஆஜராகியிருந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி உதவி போலீஸ் அத்தியட்சர் இளங்கோன் விண்ணப்பம் செய்ததன் பேரிலே அதற்கான கட்டளையும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட நபர் இவ்விதம் அழைத்துச் செல்லப்படுகிற பொழுது அவருடைய நலன்களை கவனிப்பதற்கு உத்தரவாதப்படுத்துவதற்கு ஏதுவாக எங்களாலே பெயர் குறிப்பிடப்பட்ட இரண்டு சட்டத்தரணிகள் அவருடன் அந்த இடங்களுக்கு கூட செல்வதற்கு மாண்புமிகு நீதிமன்று அனுமதி வழங்கியிருக்கிறது. இதை விட அடையாளம் சொன்ன குறித்த சாட்சியினாலே அங்க அடையாளங்கள் விபரமாக குறிப்பிடப்பட்ட மூன்று பெலிஸ் உத்தியோகத்தர்கள் அவர்களை அடையாளம் கண்டு அவருடைய விபரங்களை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறும் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் மாண்புமிகு நீதிமன்று மேலும் ஒரு கட்டளையை ஆக்கியிருக்கின்றது. இதைவிட நான் குறிப்பிட்டிருக்க வேண்டிய இன்னொரு விடயம் இன்றைய தினம் சாட்சி குண்டுக்கு வந்து சாட்சியம் அளித்த சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் அவர்கள் தன்னுடைய சாட்சியத்திலே இறந்தவருடைய உடலிலே காணப்பட்ட காயங்களை விவரித்ததோடு அந்த காயங்கள் தொடர்பான தன்னுடைய அபிப்பிராயத்தையும் இந்த காயங்களின் விளைவாகத்தான் மரணம் ஏற்பட்டிருக்கிறது என்பதனையும் அவ்விதம் மரணம் ஏற்படுவதற்கு இறந்தவருடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதே காரணமாக இருந்தது பிரதான காரணங்களில் ஒன்று என்பதனையும் கூறியிருக்கின்ற அடிப்படையிலே மாண்புமிகு நீதிமன்று இந்த கட்டளைகளை நீதிமன்று இது ஒரு மனித கொள்ளை இன்றைய தினம் வழங்கியிருக்கிறது. அதற்கு காரணமாக இது ஒரு உயிர் மனித உயிர் போக்கல் அல்லது மனித ஆட்கொலை என்கிற அபிப்பிராயத்தை கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றும் நீதிமன்று மேலும் ஒரு விடயம் இந்த ரெண்டு போலீஸ் அலுவலர்களும் கடந்த காலங்களிலே சில வழக்குகளிலே நிகழ்ந்ததைப் போல ஒருவேளை இன்றைய மரண விசாரணை நடவடிக்கைகளின் பின்னணியிலே நாட்டை விட்டு தப்பிச் செல்லக்கூடும் என்கிற அச்சத்தை நாங்கள் வெளிப்படுத்தியதன் காரணமாக அவர்களுக்கு பிரயாண தடை வழங்குமாறு எங்களால் கூறப்பட்ட கூட இந்த நிலையிலே அதை தான் வழங்காமல் அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லாத விதத்திலே பிரயாண தடையினை போலீஸ் துறை நடைமுறைப்படுத்த முடியும் என்று மாண்புமிகு நீதிமன்றம் குறிப்பிட்ட பொழுது அதற்கான உத்தரவாதத்தை எங்களுடைய விண்ணப்பத்தின் பேரிலே குறித்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் வழங்கியிருக்கிறார். அது சம்பந்தமாக உடனடி நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் பகிரங்கமாக நீதிமன்றிலே தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். நான்கு போலீஸ் அலுவலர் தாங்கள் மேற்கொண்டிருக்கிற உள்ளக விசாரணையின் அடிப்படையிலே நான்கு போலீஸ் அலுவலர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் இன்றைய சாட்சிய நண்பர்கள் குறிப்பிடுவது போல இன்றைய சாட்சியத்தை தொடர்ந்து சாட்சியத்திலே குறித்த சாட்சியின் சாட்சியத்திலே இன்னும் ஒரு போலீஸ் அலுவலரும் அவருடைய அங்க அடையாளங்களும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மொத்தத்தில் இன்றைய நடவடிக்கைகளின் விளைவாக இந்த மரணம் தொடர்பிலே நீதி நிலைநாட்டப்படும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதத்திலே மாண்புமிகு நீதிமன்று உரிய கட்டளைகளை வழங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய நடவடிக்கைகளிலே 50 மேற்பட்ட சட்டத்தரணிகள் யாழ் மாவட்டத்தின் பல்வேறு நீதிமன்றங்களில் கடமையாற்றுபவர்கள் மாத்திரமன்றி
வவுனியாவிலிருந்து சிரேஷ்ட சட்டத்தரணி நண்பர் அண்டன் குருதநாயகமும் கலந்து கொண்டு இன்றைய நடவடிக்கைகளிலே எங்களுடைய சட்டத்தரணிகள் தங்களுடைய சமூக கடமையை தாங்கள் சட்டத்திறன் என்ற முறையிலே ஆற்றியிருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் திருப்தியுடன் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய நிலையிலே இருப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். மரண விசாரணை எங்களுடைய விண்ணப்பத்தின் பேரிலே தொடர்ந்து விரைவாக இடம்பெறுவதற்கு ஏதுவாக எதிர்வரும் திங்கட்கிழமை பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாவீர தினத்தில் தமிழ் மக்களின் கூட்டுணர்வையும் கூட்டுரிமையையும் வெளிப்படுத்தும் வகையில் நினைவேந்தலுக்கு தேவையான பொருட்களை சேகரிப்பதற்கான கூடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் அமைக்கப்பட்டுள்ளது. நினைவேந்தலுக்கு தேவையான கற்பூரம், எண்ணெய், சுட்டி, திரி என்பனவற்றை நவம்பர் 27 வரை தினமும் திருநெல்வேலியில் அமைந்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயின் அருகில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள சேகரிப்பு கூடத்தில் வழங்க முடியும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. தரபை மாவீரர் இல்லத்தில் இருந்த சிறிய ஒரே ஒரு நினைவு தூபி உடைக்கப்பட்டமை மோசமான செயலாகும். அன்று துட்டகை முன் செய்த காரியம் சிங்கள உயர்ந்த பண்பு கொண்ட சமூகத்தை காட்டுகின்றது. ஆகவே சிங்கள இளைஞர் யுவதிகளே, நீங்கள் எமது மாவீர துயிலும் இல்லங்களுக்கு வருகை தந்து மக்களின் உணர்வுகளை புரிந்து மதிப்பளியுங்கள் என பகிரங்கமாக சபையில் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார். வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களில் இராணுவத்தினரதும் போலீசாரினதும் கெடுபிடிகள் வலிந்து அதிகரிக்கப்பட்டுள்ளன. 2015 ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட்ட நிலைமாறுகால நீதி பொறிமுறையை இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டதற்கமைய ஈழத்தமிழர்கள் இன விடுதலைக்காக உயிர் சுரந்த தமது பிள்ளைகள் அவர்கள் விதைக்கப்பட்ட விளை நிலங்களான துயிலும் இல்லங்களுக்கு சென்று நினைவேந்தும் உரிமையை நிலைநிறுத்த தொடங்கியிருந்தார்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் உங்களுடைய அனுமதியோடு தான் இதனை பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், அவ்வளவு தொடர் கெடுபிடிகள் அங்கே நடைபெறுகின்றது. ஆனால் வாழும் வயதுடைய இளம்பராய புதல்வனை, புதல்வியை, கணவனை, தந்தையை, சகோதரனை இழந்து துயருகின்ற நெஞ்சம் எவ்வாறு இருக்கும் என்பதை உணர தலைப்படாத அதிகார கரங்கள் அடிப்படை மனிதாபிமானம் உணர்வுகளை கூட புறந்தள்ளி இன்னும் இன்னும் எங்கள் மக்களை வஞ்சிக்கும் செயல்பாட்டையே மிக கச்சிதமாக மேற்கொண்டு வருகின்றன. இனியொரு போதும் போரொன்றை விரும்பாத எமது மக்கள் பயங்கரவாதம் எனப்படுகின்ற இயல்புகளுக்கு ஒத்திசையாத வகையில் தங்களின் பிள்ளைகளை அவர்கள் புதைக்கப்பட்ட நிலங்களில் சென்று வழிபடுவதற்கும் விளக்கேற்றுவதற்கும் கண்ணீர் விட்டு அழுவதற்குமான சந்தர்ப்பங்களை தடுக்கும் வகையில் அச்சுறுத்தல்களும் விசாரணைகளும் பரவலாக அரங்கேற்றப்படுகின்றன. போர் முடிவிற்றும் தமிழர் தாயக பகுதிகளில் மேல்குடியேற்றம் நடைபெற்றும் 13 நிரம்பிய பின்னரும் பெருமளவான மாவீரர் துயிலும் இல்லங்கள் இராணுவத்தினரின் ஆக்கிரமிப்பிலேயே உள்ளன. வடக்கு கிழக்கில் உள்ள 27 மாவீரர் துயிலும் இல்லங்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் கொடிகாமம், எள்ளங்குளம், கோப்பாய் ஆகிய துயிலும் இல்லங்கள், கிளிநொச்சி மாவட்டத்தின் தீராவில் துயிலும் இல்லம், முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை, ஆலங்குளம், அளம்பில், நெடுங்கேணி, களிக்காடு மற்றும் மணலாறில் உள்ள உதயபீடம், கோடாலிக்கல், புனிதபூமி ஆகிய துயிலும் இல்லங்கள், வவுனியா ஈச்சங்குளம் துயிலும் இல்லம், மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள தாண்டியடி துயிலும் இல்லம் ஆகிய 12 மாவீரர் துயிலும் இல்லங்கள் இன்று வரை இராணுவ படை முகாம்களாகவே முற்றுகையிடப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தின் தீராவில் துயிலும் இல்லத்தை விடுவிக்க கோரி கடந்த 2023 11/11 பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவ்வார்ப்பாட்டத்தின் போது கையளிக்கப்பட்ட மகஜரை பிரதியை நான் சபாபீடத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன். இவ்வாறானதொரு சூழலில் தமது பிள்ளைகளின் கல்லறைகள் அத்தனையும் போரியல் மாண்புக்கு புறம்பான வகையில் இடித்தும் பெயர்த்தும் அளிக்கப்பட்ட பின்னரும் அந்த கல்லறைகள் நிறைந்திருக்கும் துயிலும் இல்லங்களை தமது புனித பூமியாக எண்ணியே தமிழர்கள் இன்றளவும் பூசிக்கிறார்கள். திரும்பும் திசையெல்லாம் ஆக்கிரமிப்பின் கால்கள் ஆழ வேரூன்றி போயிருக்கும் தமிழர் தாயகத்தில் இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட துயிலும் இல்லங்கள் மீதான ஆக்கிரமிப்பும் வழிபாட்டுரிமை மீதான தடையும் மீளவும் வலிந்து ஏற்படுத்தப்படக்கூடும் என்ற அடிப்படையில் மக்களிடையே ஆழப்பதிந்திருக்கும் அரசு மீதான நம்பிக்கையினமும் துயிலும் இல்லத்தின் புனிதத்துவத்துக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு இருந்திருக்கும் ஆத்ம எதிர்பார்ப்பும் அத்துயிலுமில்ல வளாகங்களை எல்லைப்படுத்துவதிலும் அலங்கரிப்பதிலும் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அத்தகைய மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய காலத்தின் தேவை கருதியும் துயிலுமில்ல மரபுகளுக்கு அமைவாகவும் கனகபுரம், முழங்காவில், வன்னிவுலாங்குளம் ஆகிய துயிலுமில்லங்களில் நுழைவாயில்களை அமைத்து அங்கே ஒரு அலங்கார வேலைகளில் அங்குள்ள மக்கள், அந்த உரித்துடையவர்கள், பெற்றோர்கள் ஈடுபட்டார்கள். அவ்வாறான சூழலை பயங்கரவாத முலாம் பூச முற்படுகின்ற பயங்கரவாத முலாம் குறித்த எந்த குறியீடுகளும் அவற்றில் காட்சிப்படுத்தப்படவில்லை.
ஆனால் போரை நினைவுபடுத்துகின்ற நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாத வெற்று முகப்புகளை நிறுவியமைக்காக இதுவரை நான் உட்பட 13 பேர் போலீசாரால் தனித்தனியே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். அவையே கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம், எல்லோரும் நல்லிணக்கத்தை விரும்புகிறோம். நாங்கள் எல்லாரும் இந்த நாட்டிலே சமாதானமாக வாழ வேண்டும் என்று கருதுகிறோம். இங்கே ஒரு மின்சார பிரச்சனையிலிருந்து இங்கே வாழுகின்ற மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கிடையில் இன்னும் ஒரு சமாதானத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலான, ஒற்றுமையாக பயணிக்கக்கூடிய வகையிலான மன உணர்வுகள் இன்னும் ஏன் இந்த நாட்டில் ஏற்படாமல் இருக்கிறது? இது ஒரு மிக மிக வேதனையான விஷயம். தயவு செய்து, இங்கே பல்வேறுபட்ட தேவைகள் மக்களுக்கு இருக்கின்றன. இந்த நாட்டினுடைய மின்சாரம் ஒரு வகையிலே பாதிக்கப்பட்ட மக்களை இன்னும் தொடர்ந்து பாதித்து கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட வலுசக்தி விடயங்கள் அந்த மக்களுக்கு சென்றடையாமல் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்தும் இந்த இடங்களில் இந்த மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக 4.5 மணித்தியாலங்கள் செல்வாநகர் கிளிநொச்சியில் உள்ள திரு சகாய இருதயநாதர் மில்டர் என்பவரது மின்னொட்டு தொழிலகத்தில் வைத்து போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அடுத்த நாள் 2023 11/11 திங்கட்கிழமை காலை 7 மணியளவில் முழங்காவில் துயிலும் இல்லத்தின் முன்பாக முழங்காவில் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீசார் ஒருவர் என்னை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தினார். அன்றைய தினம் பிற்பகல் 2 மணியளவில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வன்னிவுலாங்குளம் மாவீரர் துயிலுமில்ல வளாகத்தில் வைத்து திரு சுப்பிரமணியம் பரமானந்தம், திரு கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி, திரு பொன்னையா ஆனந்தகுமார் ஆகிய மூவரும் போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதோடு போலீஸ் நிலையத்திற்கு வருகை தருமாறும் நிறுவப்பட்ட துயிலுமில்ல முகப்பை அகற்றுவோம் என்று எழுத்து மூல உத்தரவாதம் தருமாறும் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். மீளவும் 2023 11/22 மேற்குறித்த மூவரையும் மாங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து துயிலுமில்ல முகப்பினை எதிர்வரும் 2023 11/22 நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என போலீசார் வற்புறுத்தியதோடு, அவ்வாறு அகற்றாத பட்சத்தில் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடுமையாக எச்சரித்துள்ளனர். தமிழர்களின் பூர்வீக மண்ணை ஆக்கிரமித்து 100% தமிழ் மக்களின் தக்கம் செறிவாக உள்ள தமிழர் தாயக பகுதிகளின் பெருநகரங்களிலும் பிரதான வீதிகளிலும் ஏராளமான போர் வெற்றி சின்னங்களை நிரந்தரமாக நிறுவப்பட்டுள்ளன. குறிப்பாக கிளிநொச்சி நகர மத்தியில் டிப்போ சந்திக்கும் கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயத்துக்கும் அருகே உள்ள சந்திரன் பூங்கா வளாகத்தில் தமிழர்களின் இதயங்களை துளைத்து உள்நுழைவதான தோற்றப்பாட்டை வெளிப்படுத்தும் துப்பாக்கி சின்னம் ஒன்றுடனான இராணுவ போர் வெற்றி சின்னமும், ஆனையிறவு பகுதியில் ஏனையின் வீதியின் பிரதான வீதியின் இருமரங்கும் இருவேறு போர் வெற்றி சின்னங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இலங்கையை தாங்கி நிற்கும் வலிந்த கரங்கள் ஒருபுறமும் இராணுவ சிப்பாயான ஒருவருடைய உருவப்படம் இன்னொரு புறமுமாக நிறுவப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் A-35 பிரதான வீதியில் ஒரு மருங்கில் ஆயுதம் தரித்த இராணுவ சீருடை, சிங்கக்கொடி, துப்பாக்கி என்பவற்றை ஏந்தியவாறு வெற்றி கழிப்பில் மிதக்கும் இராணுவ சிப்பாய் ஒருவரது உருவச்சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அடிப்படை உரித்து கோரி போராடிய ஒரு இனத்தை தோற்கடித்து விட்டோம் என்கிற மமதையையும் போரின் குரூரத்தையும் படையினரது ஆக்கிரமிப்பு சிந்தையையும் முகத்தில் அறைந்தால் போர் பிரதிபலிக்கும் ஆயுத கலாச்சார நினைவு சின்னங்கள் சீர்குலைக்காத இன நல்லிணக்கத்தை, அவை நினைவுபடுத்தாத போரியல் உணர்வுகளை, நினைவேந்தல் உரித்தை நிலைநாட்டுவதற்காக அமைத்த துயிலுமில்ல முகப்புகள் சீர்குலைக்கும் என்று சிந்திப்பது கூட ஆக்கிரமிப்பின் அதியுச்ச வெளிப்பாடாகவே தென்படுகிறது. ஆக தமது நெடுங்கால மரபுகளின் வழி இம்முறையும் இனிவரும் காலங்களிலும் எமது மக்கள் தமது உறவுகளை புதைக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று விளக்கேற்றி மலர்தூவி கண்ணீர் சிந்தி வழிபடுவதன் மூலம் தங்களை தாங்களே ஆற்றுப்படுத்திக் கொள்கின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளை இராணுவ தலையீடுகளோ போலீசாரின் அச்சுறுத்தல்களோ அற்று அமைதியான வழியில் கடைபிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட எமது மக்களின் பிரதிநிதியாக இந்த உயரிய சபையினூடாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தரவை மாவீரர் துயிலும் இல்லம், கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த தரவை மாவீரர் துயிலும் இல்லத்திலே 4000 மாவீரர்களுடைய வித்துடல்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு துயிலும் இல்லத்தில் அங்கே இருந்த அந்த தூவிகள் அனைத்தும் இடித்து அகற்றப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் விளக்கேற்றுவதற்காக இருந்த ஒரு சிறிய தூவி கூட போலீசார் வீதிகளை மறைத்து போலீசாரின் உதவியோடு வனவள திணைக்களத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து அந்த ஒரு சிறிய தூவியை உடைத்தெறிந்திருக்கிறார்கள். எவ்வளவு கேவலமானது இந்த நாட்டிற்கு, இது எவ்வளவு மோசமானது! நாங்கள் இந்த நாட்டிலே எல்லாளனை வெற்றி கொண்ட மன்னன், எல்லாளனுக்கு சிலை அமைத்து இந்த மண்ணிலே எல்லோரையும் இறங்கி வணங்குமாறு வற்புறுத்தினான், கட்டளையிட்டான் என்று நாங்கள் வரலாற்றை படிக்கிறோம். எவ்வளவு உயரிய நாகரிகம் கொண்ட சிங்கள மக்கள் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு உயரிய எண்ணங்களை கொண்ட சிங்கள அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். வெற்றி போரிலே வெற்றி தோல்வி சகஜமானது.
யார் வெல்லுகிறார், வயோதிபர் வெல்லுகிறாரா, எல்லாளன் என்கிற வயோதிபன் வெல்ல வென்றாரா, அல்லது அவரை வெற்றி கொண்ட மன்னன் இளவயதுக்காரன் வென்றாரா என்பதல்ல. போரிலே வெற்றி கொண்ட பிற்பாடும் அதற்குரிய மரியாதையை கொடுத்து இந்த மண்ணிலே நீங்கள் வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டது இந்த சிங்கள உயரிய பண்பாட்டை கொண்ட ஒரு மன்னன். ஆகவே இந்த சிங்கள இளைஞர்களே, யுவதிகளே, நீங்கள் இந்த துயிலும் இல்லங்களை வந்து பாருங்கள். நீங்கள் அந்த மக்களோடு அளவலாவுங்கள். அந்த மக்களுடைய கண்ணீரை கேட்டு பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு விளங்கும் தரவை துயிலும் இல்லத்தை போலீசார் ஏன் ஒரு வக்கிரமான முறையிலே உடைத்தார்கள், ஏன் அவர்களிடம் அந்த வக்கிரமான உணர்வு வந்தது. மிக முக்கியமாக என்ன காரணத்திற்காக அப்படி செய்கிறார்கள்? கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இங்கே பாருங்கள், இது ஒரு துயிலும் இல்லத்தினுடைய முகப்பு வாசல். இந்த முகப்பு வாசல் இதில் என்ன நல்லிணக்க சிதைவு இருக்கிறது? ஒரு ஒரு அழகுபடுத்தலுக்காக கட்டப்படுகிற, தற்காலிகமாக அமைக்கப்படுகின்ற இந்த முகப்பு வாசலால் இலங்கையினுடைய நல்லிணக்கத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? தயவு செய்து இதனை இங்கே இருக்கின்ற சபையில் இருக்கின்ற முக்கியமானவர்கள் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், முல்லைத்தீவினுடைய முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இராணுவ துப்பாக்கியோடும் இராணுவ சீருடையோடும் சிங்கக்கொடியோடும் இருக்கிற இந்த இராணுவ சின்னம் எவ்வாறு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும்? இதற்கும் அந்த முகப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் நீங்கள் அப்படி அதனை பார்க்க வேண்டும்? தயவு செய்து இந்த முகப்பையும் இந்த இராணுவ சின்னத்தையும் பாருங்கள். அதே போல பல இடங்களில் இங்கே பாருங்கள், இராணுவத்தினருடைய சிலைகளை பாருங்கள், இராணுவ பிரசன்னம் ஆனரவிலே உள்ள இராணுவத்தினுடைய சின்னங்களை பாருங்கள். இவற்றையெல்லாம் தமிழ் மக்கள் போரில் அழிந்து தங்களுடைய முழுமையான கிளிநொச்சியிலே அமைக்கப்பட்டிருக்கிற தமிழ் மக்களுடைய இதயங்களை துளைத்துச் செல்லும் சின்னத்தை பாருங்கள். ஆகவே இவையெல்லாம் தமிழ் மக்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் ஏற்றுக்கொண்டுதானே வாழ்கிறார்கள், இவற்றை சமாளித்துக் கொண்டுதானே வாழ்கிறார்கள். ஆனால் நாங்கள் யாரும் இல்லாத 4000 வித்துடல்கள் உள்ள தரவை மாவீர துயிலும் இல்லத்தில் ஒரு சின்ன தூபியை போலீசார் இனவரி கொண்டு மிக மோசமாக நேற்று உடைத்தறிந்திருக்கிறார்கள். இது இந்த நாட்டுக்கு கேவலமாக இல்லையா? இந்த நாட்டுக்கு இது ஒரு வெக்கமாக இல்லையா? எத்தனை சிங்கள தலைவர்கள் நீங்கள் ஆடையோடு இருக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய துட்டகாமினியை நினைத்து பாருங்கள், அல்லது பழைய மன்னர்களை நினைத்து பாருங்கள், இந்த வரலாற்றை சிங்கள உயர்ந்த கலாச்சாரத்தை சொன்ன மன்னர்களை இணைத்து பாருங்கள், சிங்கள நாகரிகத்தை கற்பித்த மன்னர்களை இணைத்து பாருங்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிறவர்கள் என்ன கை கொள்ளுகிறார்கள்? இந்த அரசாங்கத்தை கேவலப்படுத்துகின்ற முழங்காவில் போலீசார் மிக மோசமாக நடக்கிறார்கள், மாங்குளம் போலீசார் மிக மோசமாக நடக்கிறார்கள். தயவு செய்து பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமா? இந்த நாட்டிலே சமாதானம் ஏற்பட வேண்டுமா? அவையெல்லாம் இல்லாமல் நாங்கள் என்ன பொருளாதாரம் பற்றி பேசியும் இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக எந்த விடயத்தை உங்களால் கையாள முடிய போகிறது? நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் இந்த படங்களையும் இங்கே இருக்கின்ற இந்த கலர் படங்களையும் நான் உங்களுடைய சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து இதனை எல்லாரும் பாருங்கள். நான் மீண்டும் மீண்டும் இந்த சபையினூடாக, உயர்ந்த சபையினூடாக நான் கேட்டுக்கொள்வது, மிக மிக உலகம் வெட்டி தலைகுனியக்கூடிய அளவிற்கு நேற்று தரவை துயிலும் இல்லத்தை போலீசார் உடைத்திருக்கிறார்கள். அதே போல தாண்டியடியில் இருக்கிற துயிலும் இல்லத்திலே அந்த மக்கள் சென்று வணங்குவதற்கு முன்னால் உள்ள இராணுவத்தினர் விடுகிறார்கள் இல்லை, மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். இந்த நாட்டிலே சமாதானம் வேண்டுமென்றால் 2015 மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது, இதே இன்றைய ஜனாதிபதி பிரதமராக இருந்த பொழுது, அப்பொழுது இருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நிலைமாறுகால நீதி பொறிமுறையின் அடிப்படையில் நாங்கள் மக்கள் வணக்கம் செலுத்த நாங்கள் சம்மதிக்கிறோம் என்றார்கள். 2016 மே மாதம் 21 சாரி நவம்பர் மாதம் 21 இதே பாராளுமன்றத்தில் நாங்கள் 16 பாராளுமன்ற உறுப்பினர்களும் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அப்போதைய ஜனாதிபதியையும் பிரதமரையும் நாங்கள் இதே பாராளுமன்ற அவருடைய அலுவலகத்திலே சந்தித்தோம். அப்பொழுது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேட்டோம், எங்களுடைய மக்கள் தங்களுடைய துயிலும் இல்லங்களில் சென்று வணங்குவதற்கு அனுமதியுங்கள் என்று. அவர் அப்பொழுது சொன்னார், அவர்கள் விளக்கேற்றுவதற்கு அல்லது தீபம் ஏற்றுவதற்கு மெழுகுதிரி ஏற்றுவதற்கு இல்லை என அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே இருக்கின்ற சமாதானம் எப்படி உருவாக்கப் போகிறது? தயவு செய்து புரிந்து பாருங்கள். நாட்டுக்கு சமாதானம் முதலில் உருவாகி ஒரு இணைய நல்லிணக்கம் வேண்டுமா? அல்லது நாங்கள் பொருளாதாரம் பொருளாதாரம் என்று 80 நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொருளாதாரத்தை கட்டி வளர்க்க உங்களிடம் என்ன தைரியமும் திராணியும் இருக்கிறது? தயவு செய்து நான் இங்கே இருக்கின்ற காஞ்சன விஜயசேகர உட்பட்ட ஓரளவு புத்திஜீவிகளாக சமாதானத்தை விரும்புகின்ற இந்த அமைச்சர்களிடமும் இங்கே இருக்கின்றவரிடமும் கேட்கிறேன், இந்த நாட்டுக்கு சமாதானம் முக்கியமா? இந்த நாட்டுக்கு இருக்கிற இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டு அந்த மக்களுக்கான உரித்து முக்கியமா? இங்கே அடிக்கடி ஜனாதிபதி ஒரு வசனம் பாவிக்கிறார், வடக்கை நாங்கள் அபிவிருத்தி செய்து அதிகாரம் வழங்கி அபிவிருத்தி செய்ய முனைகிறோம். அவர் கிழக்கை ஏன் ஒதுக்குகிறார்?
வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய வரலாற்று தாய் வழி மண். ஏன் ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய உச்ச அதிகாரத்தை கொண்ட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் கிழக்கை தவிர்த்து வடக்குக்கு நான் அதிகாரங்களை வழங்கி அபிவிருத்தி செய்ய போகிறேன் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதனுடைய வார்த்தை தயவு செய்து முதல் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கிழக்கும் வடக்கும் தமிழர்களுடைய வரலாற்று ரீதியான பாரம்பரியமான அவர்களுடைய வாழ்விடம், அந்த வாழ்விடத்தில் அவர்கள் வாழக்கூடிய வகையில் ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்கிற பொழுதுதான் நீங்கள் நினைக்கிற பொருளாதாரத்தையோ பொருளாதார வளர்ச்சியையோ எழுச்சியோ இந்த நாடு எட்ட முடியும். ஆகவேதான் தயவு செய்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, வெறும் சமாதான பேச்சுக்கள் அல்ல இந்த நாட்டுக்கு முக்கியம், அல்லது வாய்ப்பேச்சுக்கள் அல்ல. நாங்கள் செய்ய வேண்டியவற்றையெல்லாம் ஓரமாக எங்கோ வைத்துவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே இருக்கின்ற இந்த படங்களை பாருங்கள், இராணுவ சின்னங்களை திணிக்கிறீர்கள். அதுவும் ஒரு தமிழர்கள் வாழுகின்ற இடத்தில் அவர்களை கொலை செய்த சின்னங்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறது. ஒரு சாதாரண வளைவு, இந்த மக்கள் தங்களுடைய ஆறுதலுக்காக அவர்கள் கட்டிக்கொண்ட ஒரு வளைவை தூக்கி எறிகிறார்கள், புடுங்குகிறார்கள், போலீசார் வற்புறுத்துகிறார்கள். இது யார் கொடுத்தது? இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு யார் கொடுத்தது? நீங்கள் நிலைமாறு கால நீதி பொறுமையை ஏற்றுக்கொள்கிறீர்கள், நீதிமன்றங்கள் சொல்லுகின்றன அவர்கள் வணங்கலாம் என்று, நீதிமன்றங்கள் தடை செய்யவில்லை. ஆனால் போலீசார் மிகவும் மோசமாக இருக்கிறார்கள், குழப்புவதற்கென்றே குழுக்களை உருவாக்குகிறார்கள். இராணுவ புலனாய்வாளர்களால், போலீஸ் புலனாய்வாளர்களால் இந்த மாவீரர் தின நிகழ்வுகளை குழப்புவதற்கென்றே பல குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்கள் மோதல்கள் இருப்பது போல காட்டி இந்த மாவீரர் தினங்களை குழப்புவதற்கான முழு முயற்சிகளையும் மேற்கொள்கின்றார்கள். ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டினுடைய சமாதானம் நல்லிணக்கத்தில் இருக்கிறதென்றால் முதலில் துயிலும் இல்லங்களில் இருக்கின்ற இராணுவ முகாம்களை அகற்றி அந்த இடங்களில் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வணக்கம் செலுத்த அனுமதியுங்கள். அங்கே தொடங்கட்டும் நல்லிணக்கம். அந்த நல்லிணக்கம் இந்த நாட்டினுடைய சமாதானத்தையும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியையும் தமிழ் மக்களுடைய பங்களிப்போடு கட்டி வளர்ப்பதற்கு நாங்கள் உங்களோடு தோள் கொடுக்க காத்திருக்கிறோம். அது எங்களுடைய உரிமைகள் வழங்கப்படும் பட்சத்தில் என்பதை தயவு செய்து கருத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள். அனைத்து மாவீரர்களது பெயர்களும் பொறிக்கப்பட்டு அந்தந்த இடங்களில் நினைவேந்தல்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்ல ஏற்பாட்டு குழு அறிவித்துள்ளது. இன்றைய தினம் குறித்த குழுவினர் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் கூடிய போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்தனர். இதன் பின்னர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் கனகபுரம் மாவீரர் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் உபத்தலைவர் அருணாசலம் வேளமாளிகிதன் இவ்வாறு தெரிவித்தார். நான் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்ல பணிக்குழுவினுடைய உபதலைவர். கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தினுடைய மாவீரர் நாள் நிகழ்வுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை 27ஆம் நாள் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய பணிக்குழுவினுடைய தலைவர் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் குறித்து விரிவாக இதிலே பொதுமக்கள் விளங்கிக் கொள்ளும் வகையிலே நாங்கள் சில விடயங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற ஆண்டுகளில் நடைபெற்ற மாவீரர் தின நிகழ்வுகளின் போது மாவீரர் துயில்மில்ல வளாகத்துக்குள்ளே மிகுந்த சன நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. சுடர்களை ஏற்றுவதிலே மாவீரர் குடும்பங்கள் பங்கு கொள்ள முடியாத அளவிற்கு மக்கள் திரள் அதிகமாக இருந்திருக்கிறது. அவை இந்த மக்களை ஒழுங்கமைத்து ஏற்கனவே 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த நிலையில் மாவீரர் துயிலும் இல்லங்களிலே விளக்கேற்ற செய்ய வேண்டும் என்கின்ற எங்களுடைய பணிக்குழுவினுடைய தீர்மானத்திற்கு அமைவாக இம்முறை துயிலுமில்ல வளாகம் 2007ஆம் ஆண்டு வரையாக இருந்த மாவீரர்களுடைய பெயர் பட்டியல்கள் பெறப்பட்டு ஆனா தொடக்கம் இஎன்ஆ வரையான வலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கு இந்த கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் இருந்த கல்லறைகள் மற்றும் நினைவு கற்கள் என்பவற்றினுடைய பெயர் விவரங்கள் ஆனா தொடக்கம் இஎன்ஆ வரையான வலயங்களிலே பெயரிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கு. ஆகவே பொதுமக்கள் பெற்றோர்கள் உறுத்துடையவர்கள் குறித்த நாள் நேர காலத்திற்குடன், அதாவது 2 மணித்தியாலங்களாவது முன்னாக வருகை தந்து தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் எந்த வலயங்களுக்குள் உள்ளடங்கப்பட்டிருக்கிறதோ அந்த வலயங்களுக்குள் சென்று சுடரேற்றுவதற்கு தயாராகுமாறு நாங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2007ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு வரையும் மாவீரர்களானவர்களுடைய பெயர் விவரங்கள் இதுவரையும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அத்தகைய விவரங்கள் தலைமைச் செயலகத்தினாலே உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவையும்
எதிர்காலத்திலே ஒழுங்குபடுத்தப்படும். இம்முறை அத்தகைய மாவீரர்களுக்கான ஊனா வலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊனா வலயத்துக்குள்ளே இந்த பெயர் குறிப்பிடப்படாத மாவீரர்களுடைய சுடர்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. அது தவிரவும் கனகபுரம் துயிலும் இல்லத்தை தவிர்ந்த ஏனைய துயிலும் இல்லங்களுக்கு செல்ல முடியாத பெற்றோர்கள் விளக்கேற்றுவதற்கான ஏற்பாடுகளும் அதனுடைய ஊவன்னா வலயத்திலே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வலயங்களின் அடிப்படையிலே பெற்றோர்கள் உறுத்துடையவர்கள் நீல காலத்தோடு வருகை தந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு சுடரேற்றுவதற்கான ஒழுங்கு அமைப்புக்கு அமைவாக உங்களை நிரல்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தயவாக வேண்டிக் கொள்கிறோம். அதேவேளை தமிழீழத்தினுடைய தேசிய எழுச்சி நாளாக 25ஆம் தேதி 26ஆம் தேதி 27ஆம் தேதிகள் ஏற்கனவே தமிழீழ மாவீரர் பணிமனையினாலே பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த 3 நாட்களும் தாயகத்தினுடைய புனித நாட்களாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று பணிக்குழுவின் சார்பிலே நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். விசேடமாக 27ஆம் தேதி மதுபான விற்பனை உரிமையாளர்களுக்கு தயவான வேண்டுகோள். மதுபான விற்பனை நிலையங்களை அன்றைய நாள் மூடி அன்றைய நாளினுடைய புனிதத்தன்மையை பாதுகாப்பதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். அதுபோல உயிர்கொலை என்று நிகழக்கூடிய கொள்கலங்கள், இறைச்சி மாமிச கடைகள் மற்றும் கேளிக்கை களியாட்ட நிகழ்வுகளை இந்த 3 நாட்களும் இந்த மாவட்டத்திலே தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தயவோடு கேட்டுக்கொள்கிறோம். விசேடமாக விளையாட்டுப் போட்டிகள் அதுபோன்ற நிகழ்வுகள், கலை நிகழ்வுகள் போன்றவற்றை தவிர்த்து தேசிய எழுச்சிக்கு முதன்மை நல்கி செயற்படும்படியாக அனைத்து சமூக நிறுவனங்களுடைய தலைவர்கள், அரச திணைக்களங்களுடைய தலைவர்கள் மற்றும் கிராமிய பொது அமைப்புகளுடைய தலைவர்கள், நிர்வாகிகளை நாங்கள் அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். இந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஏதுவாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு டிப்போ சந்தியில் இருந்து துயிலும் இல்லம் பெறுவதற்கான பேருந்து ஒழுங்குகளை, குறுந்தூர பேருந்து ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தனியார் பேருந்து சங்கம் அதுக்கான போக்குவரத்து சேவையில் ஈடுபட இருக்கிறது. ஆகவே 4 மணி தொடக்கம் மன்னிக்க வேண்டும், 3 மணி தொடக்கம் அந்த பேருந்து சேவைகள் துயிலும் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும். ஆகவே மக்கள் அவற்றில் பயணிக்க முடியும். அதுபோல தூர இடங்களில் இருந்து வருகின்றவர்கள் நேரகாலத்தோடு வருகை தந்து, பிற மாவட்டங்களில் இருந்து வருகின்றவர்கள் நேரகாலத்தோடு வருகை தந்து அவர்களுக்கென்று கிளிநொச்சி பசுமை பூங்கா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. டிப்போ சந்தியில் இருக்கின்ற பசுமை பூங்கா, அந்த பூங்காவிலே அவர்கள் தரித்து நின்று ஓய்வெடுத்து இங்காலே வருகின்ற அந்த குறுந்தூர பஸ்ஸிலே பயணம் செய்ய முடியும் என்கின்ற ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்கள், உரித்துடையவர்கள் குறித்த தினங்களிலே மிக நேர காலத்தோடு வருகை தர வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை கண்டறிய வேண்டும். அந்த பெயர்கள் உள்ள வலயங்களுக்கு சென்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு விளக்கேற்றுவதற்கு தயாராக வேண்டும். அது தவிர சமூகத்தினுடைய பொது கடமையாக இருக்கக்கூடிய இந்த விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல ஏனைய துயிலும் இல்லங்களுக்கு செல்கின்றவர்களும் நேர காலத்தோடு சென்று அந்த துயிலும் இல்லங்களிலே உங்களுக்கு வழிபாடை இயற்ற முடியும். இந்த துயிலும் இல்லத்தினுடைய உள்ளக பணிகள் யாவும் இப்பொழுது பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது. நவம்பர் மாதம் முற்பகுதியில் பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற தேசிய மாஸ்டர் சிரேஷ்ட தடகள விளையாட்டுப் போட்டியில் இலங்கையில் இருந்து கலந்து கொண்ட முள்ளியவளை முல்லைத்தீவைச் சேர்ந்த திருமதி அகிலத்தின் நாயகியை கௌரவப்படுத்தும் நிகழ்வு இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் உமாமகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற கௌரவிப்பு நிகழ்வில் வீரப்பெண்மணி அகிலத்திருநாயகி அவர்களுக்கு மலர்மாலை அணிவித்து அழைத்து வரப்பட்டு பண்டாரபண்ணியன் மாநாட்டு மண்டபத்தில் கௌரவ நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது அகிலத்திருநாயகி அவர்களுக்கு பொன்னாடை பூதி கௌரவிக்கப்பட்டுள்ளதுடன் நினைவு படமும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர் குணபாலன் உள்ளிட்ட மாவட்ட செயலக திணைக்கள அதிகாரிகள், விளையாட்டு திணைக்கள அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கொடையாளர் ஒருவரினால் அகிலத்திருநாயகி அவர்களுக்கு 25,000 ரூபாய் பணப்பரிசில் வழங்கி வைக்கப்பட்டது. இன்று முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் அமைப்புகளும் யாழ்ப்பாண கிராமிய கடத்தொழில் அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்திய இழுவைப் படைகளை தடை செய்யக்கோரி கவடையீர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தி மனுக்களை கையளித்தனர்.
வடக்கு கடலில் இந்திய இழுபை படைகளை உடனடியாக தடை செய்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை உறுதிப்படுத்த கோரி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தினை தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மனு கையளித்துள்ளனர். இந்திய இழுபைமடிப்படையின் எல்லை தாண்டிய சட்டவிரோத மீன்பிடியை தடுப்பதற்கான மனு மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. குடமுருட்டி குளத்தினை இரண்டாக பிரிக்க வேண்டாம் என தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் இன்று காலை 9 மணியளவில் குடமுருட்டி குளத்தின் அணைக்கட்டில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை விவசாயிகள் கையில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த குளமானது 2016 பாரிய நீர்ப்பாசன குளமாக மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு சிறுபோக நெச்சிகைக்கு கையளிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 110 விவசாயிகளுக்கு சிறுபோக செய்கைக்காக வழங்கப்பட்டது. குடிமுருட்டி வாய்க்கால் ஊடாக செல்லும் நீரை குறித்த குளத்தில் மறைத்து அபிவிருத்தி செய்யப்பட்டது. இந்த அபிவிருத்தியின் ஊடாக மேலும் 600 ஏக்கர் சிறுபோக சேகை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. 2013 அடிப்படையில் நீர் கூடுதலாக இருப்பதாலும் காரியம்பட்டி பகுதியில் நிலங்கள் கூடுதலாக இருப்பதாலும் அங்குள்ள 80 பயனாளிகளை எம்முடன் தற்காலிக இணைப்பாக இணைத்து அவர்களுடன் 334 பயனாளிகளாக உள்வாங்கப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த குளத்தில் காணப்படும் 3 துருசுகளில் வலதுகரை துருசினை மையப்படுத்தி தம்மை குடமுருட்டி குளத்தின் வலதுகரை விவசாய சங்கமாக பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறித்த நடவடிக்கைக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். குறித்த 3 துருசுகளில் ஏனைய 2 உயர்ந்த பகுதியில் காணப்படுகின்றது. வலதுகரை துருசானது தாழ்நில பகுதியில் காணப்படுவதால் காலகாலமாக விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் எமக்கு நீர் கிடைக்காத நிலை காணப்படும். குறித்த வலதுகரை பகுதியை தனியான சங்கமாக மாற்றி அதிலிருந்து நீரை பெற எத்தனிப்பவர்கள் பல ஏக்கர் காணிக்கு உரித்துடையவர்கள் என்பதுடன் அவர்கள் ஜாழ்ப்பாணத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து வருகின்றனர். விவசாய செய்கையின் போது இப்பகுதிக்கு வருவார்கள். ஆனால் காலகாலமாக விவசாயம் செய்து வரும் உமக்கு தலா 1.5 ஏக்கர் செய்கை நிலம் மாத்திரமே உள்ளது. அதனை நம்பியே எங்களுடைய வாழ்வாதாரம் உள்ளது. அவ்வாறு குறித்த குளத்தினை 2 பங்குகளாக பிரிப்பதனால் உமக்கு பாரிய பாதிப்பு ஏற்படும். குறித்த தரப்பினர் மானபாரி நிலத்தினை நம்பியே செய்கை மேற்கொண்டு வந்தனர். அவர்களுக்கு மிக அருகில் 2 குளங்கள் உள்ளது. அந்த குளத்தினை மையப்படுத்தி கமக்கார் அமைப்பாக பதிவு செய்வதே பொருத்தமானது. அதை விடுத்து எமது வாழ்வாதார குளத்தினை 2 பிரித்து அதனை துண்டாட நினைப்பது எமது வாழ்வாதாரத்தை பாதிப்புக்குள்ளாக்கும். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நாங்கள் எழுத்து மூலமாக அறிவித்துள்ளோம். ஆனாலும் அதிகாரிகள் மௌனம் காக்கின்றனர். எமது இந்த பிரச்சினைக்கு உரிய முறையில் தீர்வு பெற்று தர வேண்டுமென நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். கொக்குத்தொடுபாய் மனித புதைகுழி அகழ்வில் கொழும்பிலிருந்து ஸ்கேனர் இயந்திரத்துடன் வந்த குழு முல்லைத்தீவு கொக்குத்தொடுபாய் மனித புதைகுழி அகழ்வின் 2 கட்ட அகழ்வு பணியின் 5 நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்ட போது கலந்து கொண்டது. இன்றைய அகழ்வு பணி ஒருபுறம் நடைபெற்று இருக்க குறித்த பகுதியினை ஆய்வு செய்வதற்காக கொழும்பிலிருந்து ஸ்கேனர் இயந்திரம் கொண்டுவரப்பட்டு ஆய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதுவரை 26 மனித உடலங்கள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதுடன் இன்று மேலும் பல மனித எலும்பு கூடுகள் மீட்கப்படும். விசேட ஸ்கேன் இயந்திரம் மூலம் இம்மனித புதைகுழியானது எவ்வளவு தூரம் வியாபித்துள்ளது, எத்தனை படைகளில் எலும்புக்கூடுகள் அடுக்கப்பட்டுள்ளன எனும் தகவலை அறிவதற்காக கழனி பல்கலைக்கழக தொல்பொருள் பீடத்தினரால் விசேட ஸ்கேன் இயந்திரம் மூலம் சோதனை நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிழக்கை விட்டுவிட்டு எத்தகைய அரசியல் தீர்வுகளையும் ஏற்பதற்கு நாங்கள் ஒருபோதும் தயார் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடகப் பேச்சாளர் சட்டத்தரணி சுபாஷ் தெரிவித்துள்ளார். வடக்குக்கு அரசியல் தீர்ப்பு வழங்கி வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற 2024 வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆகியவற்றுக்கான செலவு தலைப்புகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் குறித்த உரை தொடர்பில் சட்டத்தரணி சுகாஷ் ட்விட்டர் கருத்தினில் தெரிவிக்கையில், மன்னிக்கவும் ஜனாதிபதி அவர்களே, கிழக்கை விட்டுவிட்டு எத்தகைய அரசியல் தீர்வுகளையும் ஏற்பதற்கு நாங்கள் ஒருபோதும் தயாரில்லை என தெரிவித்துள்ளார். நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்தின் 2வது கடன் தவணையை டிசம்பரில் இலங்கை பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையிலான விரிவான கடன் வசதி தொடர்பான வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை 1 வார கால இடைவெளிக்குள் கொலை செய்யப் போவதாக மிரட்டிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்துக்கு எதிரில் நபர் ஒருவர் சத்தமிட்டு குழப்பம் விளைவித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
கிருந்திபெல பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதான முன்னாள் இராணுவ சிப்பாய் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கருவாத்தூட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். நபர் ஒருவர் ரவுடித்தனமாக நடந்து கொள்வதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீஸ் குழு சந்தேக நபரை கைது செய்தது. மஹிந்த ராஜபக்சவை ஒரு வார காலத்துக்குள் அடையாளம் தெரியாத வகையில் படுகொலை செய்வதாக குறித்த நபர் மிரட்டியுள்ளார். பமுனுகம கிரிபெல கொரபுப்பிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தேக நபர் தனது சகோதரியின் கிர்லப்பணி வீட்டில் தங்கி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் நிகால் தல்தூப தெரிவித்துள்ளார். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அண்மைய நாட்களாக வட்டுக்கோட்டை போலீசார் மீது வரும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மேலிடங்களுக்கு தாம் தெரியப்படுத்திக் கொண்டே இருப்பதாக வடமாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். ஒரு நாகரிகமான உலகத்தில் கொடூரமான சித்திரவதைகளை செய்து சித்தங்கேணியைச் சேர்ந்த அலெக்ஸ் என்ற இளைஞன் வட்டுக்கோட்டை போலீசார் கொலை செய்தனர். இவர் நகை திருட்டு குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகம் நிரூபிக்கப்படவில்லை. திருடன் என்று சொன்னால் கூட இப்படி சித்திரவதை செய்வதற்கு யாருக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் வட்டுக்கோட்டை போலீசார் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இருந்தாலும் கூட இன்று ஒரு உயிரை கொலை செய்யும் அளவுக்கு சம்பவம் நடந்திருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றேன். எந்த குற்றச்சாட்டின் கீழ் உள்ளவர்களை உடனடியாக வேலையிலிருந்து இடைநிறுத்தி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர்களை இடமாற்றம் செய்து யாழ்ப்பாணம் அனுப்புவதற்கு யாழ்ப்பாணம் ஒன்றும் சீர்திருத்த பள்ளி அல்ல. வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையமானது ஆட்கடத்தல், கஞ்சா கடத்தல், போதை வஸ்து கடத்தல், மரம் கடத்தல், மணல் கடத்தல் ஆகியவற்றின் மாபியாவாகத்தான் இருக்கின்றது. இங்கு ஏதாவது முறைப்பாடுகளை செய்வது என்றால் கூட அவர்கள்தான் மக்களுடைய முகவர்களாக வந்து முறைப்பாடுகளை செய்வதும் தங்களுக்கு ஏற்றவாறு சட்டத்திட்டங்கள் வாய்ப்புகளை மாற்றிக்கொள்வதுமாக இந்த இடம் இருக்கின்றது என்பது வேதனையான விடயம். இவை மக்களுடைய அண்மைக்கால முறைப்பாடுகள் மூலம் தெரிய வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை உள்ளிட்ட சில நாடுகள் மனித உரிமைகள் மற்றும் தொழிலாளர் உரிமைகளை மிக மோசமாக மீறப்பட்டிருக்கின்ற போதிலும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை தொடர்ந்து பெறுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் இடமளித்திருப்பதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் விசனம் தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் இழப்பீட்டுக்கான அலுவலகம் என்பனவற்றின் சுயாதீனத்தன்மை மற்றும் சேத்திறன் என்பன அரசியல் அமைப்புக்கான 20வது திருத்தத்தின் விளைவாக கேள்விக்கு உள்ளாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை 2010 ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இழந்ததுடன் மனித உரிமைகள் சார் மறுசீரமைப்பு தொடர்பாக வழங்கப்பட்ட உத்தரவாதங்களுக்கு அமைவாக மீண்டும் 2017 அச்சலுகை மீள பெற்றுக் கொள்ளப்பட்டது. எனினும் அந்த உத்தரவுகள் இன்னமும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாததால் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ச்சியாகவும் பகிரங்கமாகவும் கரிசனைகளை வெளியிட்டு வந்தது. இதேவேளை ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை தக்க வைத்துக் கொள்ள இலங்கை சேத்திறன்மிக்க முன்னேற்றத்தை காண்பிக்க வேண்டுமென ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியிருந்ததாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jaffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.